என்னோட ஃபேண்டசி கேப்டன் வருண் சக்கரவர்த்தி, என்னோட ஃபேண்டசி வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்க்கு ஷாருக் கான். மை குட்னஸ் வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. இந்த மை மாஸ்டர் 11 ஃபேண்டசி வீடியோல நம்ம பார்க்க போறது திண்டுக்கல் டிராகன்ஸ் வர்சஸ் லைகா கோவை கிங்ஸ் குவாலிஃபயர் 1 ஆஃப் டிஎன்பிஎல் 2023. பி இந்திரஜித் ஒரு பேட்டிங் மற்றும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். போன மேட்ச்ல ரொம்ப அருமையா ஆனாரு இந்திரஜித். கடைசி மூட்டை நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. 80 மேல ரன் அடிச்சு. இந்த சீசன் கொஞ்சம் குவைட் சீசனா இருந்தாலும் சரியான டைத்துல ஃபார்ம்ல வந்திருக்காரு. கண்டிப்பா ஒரு டீம்ல வச்சுக்கோங்க. ஜே சுரேஷ் இவரு ரொம்ப நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. ஆஃப் சைட் பிளேயர், கால அவ்வளவா நடத்த மாட்டாரு, ரெண்டு இடத்துல இருந்து அடிக்கிறாரு. T20 கிரிக்கெட் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல டெஃபினட்டா வேலைக்காகும். சிவம் சிங் இவரும் ஒரு அருமையான ஆஃப் சைட் பிளேயர், திண்டுக்கல் டிராகன்ஸோட ஓபனர். 3 கன்சிகூட்டிவ் ஹாஃப் சென்சுரிஸ் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. போன மேட்ச் ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி 3 மேட்ச் கன்சிகூட்டிவ் ஹாஃப் சென்சுரிஸ் கண்டிப்பா வச்சுக்கோங்க. எஸ் சுஜே ஒரு லெப்ட் ஹேண்டர், நல்ல ஹேண்ட்ஸ் இருக்கிற ஒரு பிளேயர். லைகா கோவை கிங்ஸ்க்கு இவர் ஒரு ரெவலேஷனா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எஸ் சுஜே குட் பேட்டிங் ஆப்ஷன். ஆர் விமல் குமார் லெப்ட் ஹேண்டர், திண்டுக்கல் டிராகன்ஸ் ஆடுற ஒரு பிளேயர். யங்ஸ்டர், ஷார்ட் இன் ஸ்டேஜ்ல இருக்காரு, ஒரு மாதிரி துரு துருன்னு இருக்காரு, ஆனா ரீசெண்டா ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். டைம் எடுத்து விளையாடுற ஒரு பிளேயர், ஆனா அவர் செட்டில் ஆயிட்டாரா, பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கிறாரு, ஹாஃப் சென்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ் வருவோம். ஷாருக் கான் டெஃபினட்டா ஒரு சூப்பர் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன். பேட்டிங்ல அதிரடியா ஆடுவாரு சொல்லவே தேவையில்ல. இந்த வருஷம் ஆஃப் ஸ்பின்லயும் நல்லா போட்டு விக்கெட்ஸ் எடுத்துருக்காருங்க. சம ஃபேண்டசி ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம ஷாருக் கான் தான் என்னோட ஃபேண்டசி வைஸ் கேப்டனும். பி சரணகுமார் இவரு ஒரு நல்ல ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். கொஞ்சம் ஜிப் இருக்கு இவர் போலிங் போடும்போது, அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அண்ட் பேஸ் எப்போதுமே வேலைக்காகவும். ஓபனிங் போலிங் போடுறாரு, அதனால விக்கெட்ஸ் எடுக்கிற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. மை மாஸ்டர் 11 ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் மூலமா 2 லீடர் போர்டு லைவா இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு, யூசர் லீடர் போர்டு ஸ்கில் யூசர்ஸ்க்கு. பெரிய பிரைஸ்கள் ஒழுங்கா காத்துட்டு இருக்கு. ஹுண்டாய் கிரெட்டா காரு, கியா செல்டோஸ், BMW பைக்கு, ஐபோன் டிவி, லேப்டாப், இதை தவிர சில பல பெரிய பிரைஸ்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டெய்லி ஃப்ரீ கிவ் அவே 50,000 இருக்கு. மாஸ்டர் பிளேயர் யாரு அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மாஸ்டர் பிளேயர்னா யார் அதிகம் பாயிண்ட்ஸ் வெல்வா அந்த பிளேயர். கரெக்ட் ப்ரெடிக்ஷன் ஃபிளாட் 200 ரியல் கேஷ் உங்க மை மாஸ்டர் 11 வாலெட்ல கிரெடிட் ஆகும். போலஸ்க்கு வரலாம். வருண் சக்கரவர்த்தி தான் என்னோட ஃபேண்டசி கேப்டனா இருக்காரு. இந்த டிஎன்பிஎலோட பெஸ்ட் போலர் கூட சொல்லலாம் வருண் சக்கரவர்த்தி. இவரோட 4 ஓவர் திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு தங்கத்தின் நிறை நீடு. விக்கெட்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துருவார். சுபோத் பாட்டி இவர் ஒரு சம போலிங் ஆப்ஷன்ங்க. டால் ஃபாஸ்ட் போலர், டெஃபினட் ஒரு டெத் போலிங் ஆப்ஷனா இருக்காரு திண்டுக்கல் டிராகன்ஸ்க்கு. டெத் போலிங் அப்படின்னு சொல்லும் போது அந்த டெத் போலிங் போடும்போது விக்கெட்ஸ் எப்போதுமே எடுத்து கொடுப்பாரு, இவரை கண்டிப்பா வச்சுக்கோங்க. அடுத்த போலிங் ஆப்ஷன் எம் சித்தார்த், லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல ஃபாஸ்டரா போடக்கூடிய ஒரு போலர், நல்ல ஃபீல்டரும் கூட. சோ போலிங் மற்றும் ஃபீல்டிங் ரெண்டுத்திலயுமே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு, எம் சித்தார்த்தை வச்சுக்கோங்க. கடைசியா கே கௌதம். கே கௌதம் பார்த்தீங்கன்னா ஒரு டாலிஷ் ஃபாஸ்ட் போலர், அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பேஸ் இவர்கிட்ட இருக்கு. ஸோ இவரும் போலிங்கை பொறுத்த மட்டும் டெஃபினட் ஃபேண்டசி ஆப்ஷனாக இருக்காரு. என்னோட ஃபேண்டசி கேப்டன் வருண் சக்கரவர்த்தி, என்னோட ஃபேண்டசி வைஸ் கேப்டன் இந்த மேட்ச்க்கு ஷாருக் கான். மை மாஸ்டர் 11 என்னோட ஃபேண்டசி டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைகா கோவை கிங்ஸ் வர்சஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். பாபா இந்திரஜித், ஜே சுரேஷ், எஸ் சிங், எஸ் சுஜய், ஆர் விமல், ஷாருக் கான், பி சரவணகுமார், வருண் சக்கரவர்த்தி, சுபோத் பாட்டி, எம் சித்தார்த் மற்றும் கே கௌதம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் நம்ம தான் மறந்துடாதீங்க. நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டாக உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும்.